ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பலாக்கொட்டையில் நிறைய ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி பலாக்கொட்டையில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? சுறா புட்டு ஸ்டைலில் பலாக்கொட்டை புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பலாக்கொட்டை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மேலே இருக்க வெள்ளைத்தூள்லாம் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இதை குக்கரில் போட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படிலாம் அப்படியே போட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். பாருங்க, ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு விசில் போட்டுருங்க. கரெக்டாக 2 விசில் விட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இது மாதிரி சூப்பராக வெந்துடுச்சு. இந்த மாதிரி வெந்துட்டோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுட்ராக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 அப்படிலாம் 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல கடுகு பொரிஞ்சிட்டோன்னே இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, தோல் உரிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டையும் தோல் உரிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூணுத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு எண்ணெயிலே. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் போட்டிருக்கோங்க. கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பலாக்கொட்டை, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் இது நல்லா அப்படியே ஹீட்டில் இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை வந்து வேக வச்சு தானே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்ல லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக சுறா புட்டு ஸ்டைலில் பலாக்கொட்டை புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.